அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய ஷேர் அண்ட் டெக்னிக்கல் மாஸ்டர் சேனலில் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் பார்த்திங்கன்னா கமாடிட்டி ட்ரேடிங் பற்றி கண்டினியூஷன் பார்ட் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி பற்றி ஏழாவது பாட்டு பார்க்குறோம். இதுக்கு முன்னாடி ஏழு பாட்டில் ஆறு பாட்டில் பார்த்திங்கன்னா பேசிக் இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். அதில் வந்து நம்ம பேசிக்காக என்னென்ன தெரிஞ்சுக்கணும், கமாடிட்டி ட்ரேடிங் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக சொல்லியிருப்பேன். என்னோடய பழைய வீடியோஸ்லாம் பாருங்கள் பிகினர்ஸுக்கு. அது மட்டும் இல்லாத இதுதான் நம்மளுடைய ஃபஸ்ட் டைம் நம்மளோட வீடியோ பார்க்குற மாதிரி இருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் வந்து நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸில் வந்து ஒன்றுக்கு ஒன்று உங்களுக்கு அப்டேட்டில் கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். அதே இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இந்த கமாடிட்டி ட்ரேடிங் வந்து எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி அதை பேசிக்காக ஃபங்க்ஷன் என்ன அப்படிங்கிறது தான் வந்து நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஓகேவா? இதில் பேசிக்காக இன்ஃபர்மேஷன் என்னென்னு கேட்டிங்கன்னா, கரண்ட் ப்ரைஸ், அதாவது இப்போ நம்ம ஒரு வாங்கக்கூடிய கமாடிட்டியோட ஒரு பொருள் மெட்டீரியலுக்கு அது சில்வராக இருக்கட்டும், கோல்டாக இருக்கட்டும், காப்பராக இருக்கட்டும், என்ன மெட்டீரியலாக இருந்தாலுமே, அந்த கமாடிட்டி மெட்டீரியல் எதுவாக இருந்தாலுமே, அந்த கரண்ட் ப்ரைஸ் என்னவோ அந்த ப்ரைஸை பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம வந்து பையிங் பண்ண போகிறோம். அது எப்படி பை பண்ணுறோம்? ஃப்யூச்சர் ப்ரைஸில் வந்து, ஃப்யூச்சரில் வந்து நம்ம வந்து அந்த பையிங் பண்ண போகிறோம். ஓகேவா? ஃப்யூச்சரில் வந்து எப்படி பை பண்ணுறோம்? இருக்கிற கரண்ட் ப்ரைஸ்க்கே பை பண்ணுறோமா? அது இல்லை. அது வந்து பேசிக்காக வந்துட்டு அதோட அதுக்குன்னு ஒரு மார்ஜின் அமௌண்ட் இருக்கும். அந்த மார்ஜின் அமௌண்ட்டை வந்து யார் ஃபிக்ஸ் பண்ணி தருவாங்க அப்படின்னா, எக்ஸ்சேஞ்ச் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அந்த மார்ஜின் அமௌண்ட்டு தான் அதை வந்து நம்ம பை பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், வந்து கோல்டு ரேட்டு வந்து இன்றைக்கி வந்து 30,000-30,000 வச்சுங்க. அது நெக்ஸ்ட் ஒரு அடுத்த மாதமோ இல்லை அதுக்கு அடுத்த மாதமோ அது வந்து ஒரு 35,000 போகும் இல்லை 40,000 போகும்னு சொல்லிட்டு அந்த கான்ட்ராக்டில் வந்து நம்ம வந்து பையிங் பண்ண போகிறோம். இப்போ என்ன பண்ணுறோம்னா, கரண்ட் ப்ரைஸ்க்கும் ஃபியூச்சர் ப்ரைஸ்க்கும் சேர்த்து இடையில ஒரு கான்ட்ராக்ட் வந்து நம்ம போட்டுருவோம். இந்த டேட்டுக்கு 13-ஆம் தேதிக்குள்ளே வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டோக்கன் அட்வான்ஸ் மாதிரி, டோக்கன் மாதிரி ஒன்று போட்டுருவோம். அந்த டோக்கனுக்குள்ளே நம்ம ப்ரைஸ் வந்துருச்சு அப்படின்னா, நம்ம வந்து நம்மளுடைய டார்கெட் ஹிட் ஆயிரும். அதே மாதிரி நம்மளுடைய நம்ம வாங்கின மார்ஜின் அமௌண்ட்டும் வந்து ஹை வேல்யூவில் போகும். இதில் வந்து கடைசியில் வந்து மார்ஜின் வேல்யூ வந்து கண்டிப்பாக வாங்கணுமா அப்படின்னு கேட்டோம்னா, அப்படி அந்த மாதிரி எந்த ஒரு கண்டிஷன் கிடையாது. இந்த ஃப்யூச்சர் ப்ரைஸ் பொறுத்தளவுக்கு எண்ட் ஆஃப் தி கான்ட்ராக்ட் டேட்டில், அதாவது கான்ட்ராக்ட் டேட்டு முடியும் போது நம்ம பையர் அண்ட் செல்லருக்கு வந்து நம்ம கண்டிப்பாக வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு நிபந்தனையும் கிடையாது. நம்ம இஷ்டம் தான், அது நம்ம வேணால் வாங்கிக்கலாம், அதே ரேட்டுக்கு வாங்கிக்கலாம். அப்படி இல்லைனா வந்து அந்த கான்ட்ராக்டை க்ளோஸ் பண்ணி நம்ம மார்ஜின் ப்ரைஸ் எவ்வளவோ அந்த ப்ராஃபிட் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இது மெயினாக இதுதான் கான்செப்ட். இதில் மார்ஜின் சொல்லிட்டு நம்ம சொல்கிற மாதிரி, இந்த மார்ஜின் அமௌண்ட் அப்படின்னா என்னென்னு கேட்டுங்க. இப்போ நார்மலாக வந்து கமாடிட்டியோட ப்ரைஸ் இருக்குது பார்த்திங்க, ஒரு மெட்டீரியலோட குரூடாயிலோ இது ஒரு எந்த ஒரு மெட்டீரியலோட ப்ரைஸும் இருக்குது பார்த்திங்களா, அந்த ப்ரைஸுக்கு எக்ஸ்சேஞ்ச் வந்து ஒரு ரேட் ஃபிக்ஸ் பண்ணும். அந்த ரேட் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு மார்ஜின் அமௌண்ட்டு. அந்த மார்ஜின் அமௌண்ட்டு தான் வந்து நம்ம பை பண்ண போன விலை. அது வந்து எக்ஸ்சேஞ்ச் வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணும், ஒரு 4-5% வந்து அந்த கரண்ட்டு இருக்கிற கமாடிட்டி ப்ரைஸில் நம்ம வந்து 4-5% வந்து நம்ம வந்து எக்ஸ்சேஞ்ச் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடும். அதுதான் மார்ஜின் அமௌண்ட்டுன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம வந்து ஃபியூச்சர் கான்ட்ராக்ட் நம்ம பை பண்ணும்போது அந்த மார்ஜின் அமௌண்ட் மட்டும் தான் பை பண்ணுவோம். அந்த கமாடிட்டி இருக்கிற கரண்ட் ப்ரைஸை நம்ம வந்து பையிங் பண்ணோம், இல்லை ஃபியூச்சர் ப்ரைஸை வந்து நம்ம பையிங் பண்ண போகிறோம். அந்த ரேட்டை வந்து நம்ம பையிங் பண்ண போகிறது கிடையாது. இப்போ நம்ம மார்ஜின் அமௌண்ட் மட்டும் தான் நம்ம பையிங் பண்ண போகிறோம். ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இதில் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எப்படி வருது, என்ன மாதிரி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, இப்போ இந்த கமாடிட்டி ட்ரேடிங் பொறுத்தளவுக்கு நமக்கு வந்து காமனாக எல்லா ட்ரேடிங்கும் வேணும். இப்போ நம்ம கமாடிட்டி ட்ரேடிங் பொறுத்தளவுக்கு பையிங் அண்ட் செல்லிங் இருக்குது, அதே மாதிரி செல் பண்ணிவிட்டு பை பண்ணுற மாதிரி ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. இப்போ நம்ம பை பண்ணிவிட்டு செல் பண்ணால் என்ன நடக்கும், செல் பண்ணிவிட்டு பை பண்ணால் என்ன கிடைக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸில் பார்க்க போகிறோம். இதில் வந்து நம்ம பை பண்ணிவிட்டு செல் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னோம் வச்சிங்களேன், நம்ம பை பண்ணிட்டு செல் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து அன்லிமிட்டெட் ப்ராஃபிட் தான் சொல்ல முடியும். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ கோல்டு வந்து நம்ம ஒரு மார்ஜின் ரேட் வந்து அப்புறம் 1,000 ரூபாய்க்கு வாங்குறோன்னு வச்சிங்களேன், அந்த மார்ஜின் ரேட் நாளைக்கு 5,000 போனாலும் சரி, இல்லை 10,000 போனாலும் சரி, நமக்கு எவ்வளோ தூரம் போகுதோ அந்தளவுக்கு நம்மளுடைய ப்ராஃபிட். இது லிமிட்டட் மார்ஜின் அமௌண்ட் வந்து லிமிட்டட் லாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சிங்களேன், இப்போ வந்து நம்ம 1,000 ரூபாய்க்கு பை பண்ணுறோம், அந்த 1,000 ரூபா தான் நம்மளுடைய லாஸு, ஃபிக்ஸ்டு லாஸ் நம்மளது 1,000 ரூபா மட்டும்தான். ஓகேவா? இதில் வந்து நமக்கு மேக்ஸிமம் லாஸ் அப்படின்னு சொல்ல போனோம், அந்த 1,000 ரூபா மட்டும் தான் நம்மளுடைய மேக்ஸிமம் லாஸு. இதே வந்துட்டு செல் பண்ணிவிட்டு பை பண்ணுறோம் அப்படின்னு வச்சுங்க. இப்போ செல் பண்ணிவிட்டு பை பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம செல் பண்ணிவிட்டு பை பண்ணுறோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து லிமிட்டெட் ப்ராஃபிட் தான் கிடைக்கும். லிமிட்டெட் ப்ராஃபிட்னா எப்படி, இப்போ வந்து நம்ம 1,000 ரூபாய்க்கு செல் பண்ணுறோம், அது 0 ரூபீஸ்க்கு வந்து தான், 0 ரூபீஸ் தான் பை பண்ண முடியும், அதுக்கு மேலே அதிகமாக போகாது. ஸோ நம்ம ப்ராஃபிட்னு பார்த்தோம்னா அந்த 1,000 ரூபாய் தான். இதே லாஸ்ன்னு கேட்டிங்கன்னு வச்சுங்களேன், செல் பண்ணுறது இப்போ 1,000 ரூபாய்க்கு செல் பண்ணிட்டோம், அது நாளைக்கு 5,000 ரூபா பண்ணால் நம்ம வாங்கி தான் ஆகணும். நம்ம ஏன்னா கான்ட்ராக்ட் அன்றைக்கி நம்ம க்ளோஸ் பண்ணியே ஆகணும்.
ஸோ அப்படிங்கும்போது அந்த 5000 ரூபா போனால் 5000 இல்லை 10000 ரூபா போனாலுமே அன்லிமிட்டட் நமக்கு லாஸ் லாஸ் தான். அதனால் மோஸ்ட்லி வந்து பிகினர்ஸ்க்கு வந்து ஒரு என்ன ஒரு அட்வைஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு எப்பயும் வந்து செல் பண்ணிவிட்டு சாரி பை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செல் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்பீரியன்ஸ்லாம் போக 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 அதுக்கப்புறம் நீங்கள் வந்து செல் பண்ணுறது பை பண்ணுறது அந்த மாற்றி கான்செப்ட் அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்குங்க. எதுக்கு நான் சொல்கிறேன்னா கொஞ்சம் லாஸ் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ண முடியும். இது பிகினர்ஸ்க்கு தான் சொல்கிறது. இதே எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் கொஞ்சம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நாளைக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா உன்னால் கண்ட்ரோல் பண்ண முடியும். செல்லிங் அண்ட் பையிங் கரெக்டாக பண்ண முடியும். மணியில் இது ஸ்டாப் லாஸ்லாம் உன்னால் பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ண முடியும். அதுக்காக தான் நான் சொல்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கமாடிட்டி ட்ரேடிங் பொறுத்தளவுக்கு இன்னும் ஒரு மேஜரான அட்வான்டேஜ்னு சொல்லி கேட்டேன்னா, இதில் வந்து நம்ம மார்ஜின் அமௌண்ட்டு கொஞ்சம் லோவாக இருந்தாவே போதும். இப்போ 30000 ரூபா இருக்குன்னா 30000 ரூபா நம்மகிட்ட இருக்குன்னு அவசியம் கிடையாது. அதோட மார்ஜின் பண்ண அமௌண்ட்டு 5%, அந்த 4-5% நம்மகிட்ட இருந்தாவே நம்மளுடைய நம்ம வந்து அதில் ட்ரேட் பண்ண முடியும். அதில் தான் இதில் பெரிய ப்ளஸ் பாயிண்டே சொல்ல முடியும். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த டாபிக் வந்து என்னென்னா கமாடிட்டியும் ஸ்டாக்குக்கும் என்ன வித்தியாசம், மெயினாக மேஜரான வித்தியாசம் என்ன இருக்குது, ஏன் வந்து மோஸ்ட்லி எல்லாமே கமாடிட்டின்னு பார்க்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மார்ஜின் நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா மார்ஜின் அமௌண்ட் கொஞ்சமாக இருந்தாவே போதும். அதே மாதிரி ரொம்ப சீப்பாக இருக்கும். நம்ம வந்து இப்போது 10000 ரூபா 5000 ரூபா கொடுத்து வாங்கக்கூடிய மெட்டீரியலுக்கு நம்ம இங்கே 1000 ரூபா 2000 ரூபா கொடுத்து வாங்கினாவே போதும், கொடுத்தாவே போதும் நமக்கு அந்த மெட்டீரியல் கிடைக்கும். ஸோ அந்தளவுக்கு ரொம்ப சீப்பாக இருக்கும். அதனால் வந்து ஈஸியாக வந்துட்டு இதில் நம்ம நிறைய ட்ரேடிங் பண்ண முடியும், கொஞ்சம் அமௌண்ட்டாகவே ட்ரேடிங் பண்ண முடியும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ப்ரோக்கரேஜ் வந்து ரொம்ப கம்மி. அதாவது ஸ்டாக்கை கம்பேர் பண்ணும்போது இது வந்து டெலிவரி ஸ்டாக்கை கம்பேர் பண்ணும்போது இது வந்து கம்மி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து இன்வெஸ்டருக்குன்னு ரொம்ப முக்கியமான ஒரு பிளாட்ஃபார்மும் ஒன்று சொல்லுவாங்க. ஏன்னா இதில் வந்து நிறையா இன்வெஸ்டர்ஸ்லாம் நிறையா பேர் வருவாங்க, அதனால தான் இது இதை பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டாக்குன்னு எடுத்துட்டிங்கன்னா இப்போ நம்மகிட்ட எவ்வளோ ஸ்டாக்ஸ் இருக்குது. இப்போ கிட்டத்தட்ட 6000 இப்போ நம்ம என்எஸ்சிலாம் நம்ம போயிட்டோம்னா 6000-7000 சொல்லிட்டு எவ்வளவோ ஸ்டாக்ஸ் இருக்குது. பென்னி ஸ்டாக்கு அது இதுன்னு சொல்லிட்டு நிறையா ஸ்டாக்ஸ் இருக்குது. நிஃப்டி 100, நிஃப்டி 200, பேங்க் நிஃப்டி, பியூசி, இந்த பிஎஸ்சி பேங்கு, ஐடி நிஃப்டி நிறைய இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து இதெல்லாம் தவிர்த்து இப்போ கமாடிட்டின்னு வந்தீங்கன்னா நம்மகிட்ட மேஜராக பார்க்கக்கூடிய 9 மெட்டீரியல் இருக்குது. புல்லிஸு, எனர்ஜி, பேஸ் மெட்டல், இந்த மூணு மேஜர் மெட்டீரியல் தான் இருக்குது. அது உள்ள பார்த்தீங்கன்னா 9 டோட்டலாக வந்து 9 மெட்டீரியல் தான் இருக்குது. கோல்டு, சில்வர், காப்பரு, நிக்கல், அலுமினியம், ஜின்னு, குருடாயில், நேச்சுரல் கேஸு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மொத்தமாக வந்து 9 மெட்டீரியல் தான் நம்ம இருக்குது. அந்த 9 மெட்டீரியலில் நம்ம மேஜராக வந்து கோல்டு, சில்வர், காப்பரு, குருடாயில் இது அந்த 4 மெட்டீரியல் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணாவே நமக்கு தேவையான ப்ராஃபிட்டை வந்து ஈஸியாக நம்மளால் எடுக்க முடியும். ஓகேவா? அதில் வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது கம்ப்ளீட்டாக இந்த கமாடிட்டி ட்ரேடிங் பொறுத்தளவுக்கு கம்ப்ளீட்டாக சப்ளை அண்ட் டிமாண்ட் பேஸ் பண்ணி தான் வந்து மூவ்மெண்ட்டே எல்லா ப்ரைஸ் மூவ்மெண்ட்டே இருக்கும். அது எப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுங்களேன், இப்போ நம்ம ஸ்டாக் ப்ரைஸ் எடுக்கிறீங்கன்னா ஒரு கம்பெனியோட ஷேரு தான் வந்து நம்மகிட்ட வந்து ட்ரேடிங் பண்ணுவோம். அந்த ஷேரோட ப்ரைஸ் தான் வந்து நம்ம ட்ரேடிங் பண்ணுவோம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா டைரெக்டாகவே நம்ம வந்து இப்போ கம்பெனி எடுத்துகிட்டு அந்த ஷேரு வந்து ஒரு மெட்டீரியலுக்கு போவோம், அந்த மெட்டீரியல் வந்து இன்னொரு மெட்டீரியல் மேனுஃபேக்சர் பண்ணோம், அந்த மெட்டீரியல் வாங்கும்போது அங்கே தான் சப்ளை அண்ட் டிமாண்ட் வந்து அங்கே பேஸ் பண்ணி கம்பெனி க்ரோத் ஆகிறது, அப்படியே அந்தந்த ப்ராசஸ் வரும். இந்த கமாடிட்டி பொறுத்தளவுக்கு டைரெக்டாக வந்து நம்ம வந்து மெட்டீரியலையே வந்து நம்ம பையிங் அண்ட் செல்லிங் பண்ணுறோம் அப்படிங்கிறக்காண்டி அந்த பேஸ் மெட்டீரியலுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பேஸ் மெட்டீரியலையே வந்து நம்ம வந்து பையிங் அண்ட் செல்லிங் பண்ணுறோம். அப்படிங்கும்போது என்ன நடக்கும், ஈஸியாக வந்துட்டு நமக்கு வந்து சப்ளை அண்ட் டிமாண்ட் ஈஸி அதுதான் அங்கே இருக்கிறத பார்த்தாவே கண்டுபிடிச்சிடலாம். அந்த சப்ளை அண்ட் டிமாண்ட் பேஸ் பண்ணி தான் வந்து கமாடிட்டி ஃபுல்லாகவே மூவ் ஆகுது. அதனால் அந்த சப்ளை அண்ட் டிமாண்டை வந்து கம்ப்ளீட்டாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னாவே நம்ம ஒரு 80-90% வந்து நம்ம ஃபுல்ஃபில் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் நான் மேஜராக சொன்ன மாதிரி மேஜர் மெட்டீரியல் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன். நான் ஏற்கனவே இதையும் நான் சொல்லியிருக்கிறேன். இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நம்ம வந்து நம்ம இந்த விஷயத்தை வந்து நம்ம இருக்கிற 9 மெட்டீரியலும் ஃபுல்லாக ஃபிங்கர் டேப்பில் வச்சுருக்கணும். அதில் என்னென்ன இருக்குது, கோல்டு, கோல்டில் இன்னும் எத்தனை என்னென்ன ஐட்டம் இருக்குது, மெகா லாட்டு, மினி லாட்டு, பிளாட்டினம், அது மாதிரி என்னென்ன வெரைட்டி இருக்குது. குருடாயில்னா குருடாயில் மெகா லாட் இருக்குது, மினி லாட் இருக்குது, மெகா லாட்னா 100, மினி லாட்னா 10, இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் கம்ப்ளீட்டாக நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ தான் வந்துட்டு நமக்கு ட்ரேடிங் பண்ணது ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு இடத்துல போய் பை பண்ணுறோம் ஏன் டக்குன்னு ஓகே மெகா லாட்டு 100, மினி லாட்டு 10 அப்படின்னு அந்த மைண்டில் டக்குன்னு வரணும். அப்போ தான் வந்து நம்மளால் கரெக்டாக வந்து ட்ரேடிங் பண்ண முடியும். அதனால் இது எப்பயுமே ஞாபகத்தில் வச்சுக்கிட்டே இருங்க. ஸோ அதுக்கு தான் சொல்கிறது. அதாவது புல்லிஷன், இது எனர்ஜி, பேஸ் மெட்டல் இதெல்லாம் வந்து அதுக்குள்ளே என்னென்ன மெட்டீரியல் இருக்குது, கோல்டு, சில்வரு, அதே மாதிரி எனர்ஜியில் வந்து பார்த்திங்கன்னா குருடாயில், நியூட்ரிக் நேச்சுரல் கேஸு,
அண்ட் சொல்லியிருக்குது. அதே மாதிரி பேஸ்மெட்டலில் சில்வரு, காப்பரு, நிக்கல், ஜின்னு, அலுமினியம் இதெல்லாம் அந்த இந்த மாதிரி விஷயத்தை எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம வந்து மைண்டில் எப்பயுமே ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எடுத்து வச்சுக்கணும். அதே மாதிரி இந்த அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்டில் என்ன இருக்குது அது வந்து ஓரளவுக்கு தெரிஞ்சு வச்சுங்க. அதில் மோஸ்ட்லி நம்ம ட்ரேட் பண்ண போகிறதில்ல. நான் என்னோட ரெக்கமெண்டேஷன் பண்ண போகிறதுன்னா நீங்கள் பண்ணலாம். என்னோட ரெக்கமெண்டேஷன் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா எனர்ஜி மெட்டீரியல், அதே மாதிரி பேஸ் இந்த புல்லிஷன், அதில் தான் வந்து நான் உங்களுக்கு நான் மோஸ்ட்லி கான்சன்ட்ரேட் பண்ணி சொல்லித்தருவேன் நான். ஏன்னா அதில் தான் நம்மளால் ஈஸியாக ப்ராஃபிட் எடுக்க முடியும். அதுதான் அதில் வந்து நமக்கு நிறையா வந்து நாலேஜ் கிடைக்கும். அதை நான் ஈஸியாக நம்ம கேதர் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இந்த டைமிங் வந்து நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். எப்போ வந்து கமாடிட்டி ட்ரேடிங் ஓப்பன் ஆகுது, க்ளோஸ் ஆகுது, அந்த டைமிங் கம்ப்ளீட்டாக நமக்கு தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக வந்து உள்ள ஃபுல் ஃப்ளெஷ் பண்ண முடியும். ஓகேவா? இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டைமிங் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா காலையில் 10 மணிலேருந்து 5 மணி வரையும் அக்ரிகல்ச்சர் அந்த ப்ராடக்ட் எல்லாமே கமாடிட்டி ட்ரேடிங் ஆகும். அதுக்கப்புறம் காலையில் 10 மணிலேருந்து நைட்டு 11:30 வரையும் மற்ற மெட்டீரியலுக்கு பார்த்திங்கன்னா காப்பரு, சில்வரு, கோல்டு, குருடாயில் இதெல்லாம் அந்த மற்ற மெட்டீரியல் இன்டர்நேஷ்னல் கமாடிட்டி மெட்டீரியல் எல்லாமே வந்துட்டு அந்த டைமில் வந்து ட்ரேடிங் ஆகும். இதில் வந்து என்னென்னா மார்க்கெட்டை வந்து சப்ளை அண்ட் டிமாண்ட் பேஸ் பண்ணி தான் வந்துட்டு கம்ப்ளீட்டாக மூவ் ஆகிட்டே இருக்கும். அது நம்ம கம்ப்ளீட்டாக அந்த சப்ளை அண்ட் டிமாண்டை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணி ரொம்ப இன்டெப்த்தாக படிச்சோம்னாவே நமக்கு வந்து ஈஸியாக நம்மளால் ட்ரேடிங் பண்ண முடியும். ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவல் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கிடைச்சிருந்தால் வந்து லைவ் மறக்காமல் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே மாதிரி மற்றவங்களுக்கு இந்த விஷயத்தை ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை வந்து நான் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே வந்து பக்கத்துலேயே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கங்க. அப்போ தான் வந்து நம்ம சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு ஒன்றுக்கு ஒன்று அப்டேட்டில் கிடைக்கும். நம்ம வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்டு, கிளாரிஃபிகேஷனு அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா, இல்லை பாசிட்டிவ் திங்ஸு, இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.